ஒரு சில நைஜீரியன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்ட் ஒன்னாக ஒரு சில ரெசிபிஸ் போட்டிருந்தேன் அதோட கண்டினியூவேஷனாக இதில் இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபீஸ் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நைஜீரியன் ஆல் பர்பஸ் பேஸ்ட் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் நைஜீரியன் ஃபுட்டு சமைக்கும் போது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்டு சமைக்கும் போது கூட இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் முக்கியமாக மட்டன் சிக்கன் நூடுல்ஸு அது இதெல்லாம் செய்யும் போது சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு குடை மிளகாய் சேர்த்துருக்கேன் நைஜீரியன் பெப்பே அதாவது மிளகாய் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் குடைமிளகாய் சேர்க்கும்போது சேர்க்கும் போது சிகப்பு கலரில் இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே சிகப்பாக தான் இருக்கும் பச்சை கலரில் எடுத்தனால நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் சிகப்பு குடைமிளகாய் மிளகாய் போட்டோன்னா இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரே தேவையில்லை அடுத்தது ஒரு பெரிய பாட்டில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்க்கணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்த்துருக்கேன் கறி பவுடர்லேயே தைமு மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படி தைம் மிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைமும் சேர்த்துக்கணும் கடைசியாக சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஒரு ரெண்டு க்யூப் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தேவையான எல்லா பொருளையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இது என்ன ஆகணும்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கணும் இப்போ இது ரெடி ரெடியாயிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்திருக்கு இது ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் சமைக்கிறோன்னா ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் இந்த பேஸ்ட்டை மட்டன் சிக்கன்லாம் சமைக்கும்போது இப்போ ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பேஸ்ட்டை சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபுட்டு இந்த ஆஃப்ரிக்கன் ரெசிபீஸில் இதோட நேம் யாம் நம்ம ஊரில் கருணைக்கிழங்கெலாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே யாம் இது வந்துட்டு ஒரு மெயின் ஃபுட்டு மாதிரி தான் இங்கே அரிசி எந்தளவுக்கு சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு இந்த யாமும் கன்சியூம் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அரிசியை விடவே கிழங்கு வகைகள் தான் இவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க கிழங்கு அப்படியே டேரெக்டாக சாப்பிடா கிடைக்கிறப்ப டேரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்க அது இல்லாமல் பவுடர் ஃபார்மேட்லேயும் இங்கே நிறைய கிடைக்கும் நம்ம ஊரில் எப்படி அரிசி மாவு அதில் கடலை மாவு இது மாதிரி இருக்கோ அதே மாதிரி யாம் பவுடர் இருக்குது கசவா பவுடர் இருக்குது கசவானால் ஒன்றுமே இல்லை நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு தான் இங்கே அரிசி நீங்கள் அரிசியை பார்க்குறத விட கசவா மரவள்ளி கிழங்கு தான் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் சின்ன செடியாக தான் இருக்கும் அதில் பெரிய பெரிய கிழங்காக கிடைக்கும் இப்போ இந்த யாம் பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் நாங்கள் இருக்கிறது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கோம் இங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த யாம் வந்துட்டு அதிகமாக விளைவிக்கிறாங்க ந நைஜீரியா சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே யாம் சாப்பிடுவாங்க யாம் விளைவிப்பாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த யாம் கல்டிவேட் பண்ணுறது பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க கல்டிவேட் பண்ணுறாங்களா இந்த ஏம்மை இதை பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒன்று வேக வச்சோ இல்லை எண்ணெயில் பொறிச்சோ இல்லை பவுடர் ஃபார்மேட்லேயோ பவுடர் ஃபார்மேட்னாலும் டைரெக்டாக சாப்பிடக்கூடாது குக் பண்ணி தான் சாப்பிடணும் இதை மொத்தத்தில் இந்த யாமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீஸ் காப்பர் இன்னும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே கூகுளில் இருந்து தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இவங்கக்கிட்ட டைரெக்டாக இந்த மக்கள்கிட்ட கேட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது மொத்தத்தில் அவங்க சாப்பிட்றாங்க அதுதான் அவங்களுக்கு தெரியும் என்ன சத்து இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ நான் இப்போ இருந்து தான் சர்ச் பண்ணி படித்து பார்த்து தான் நானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஏம்லேயே கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு சில ஏம்லாம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குக் பண்ணுமாம்மா லோ ஃப்ளேமில் நம்ம எப்படி அடுப்பில் போட்டு குக் பண்ணுவோம் விறகடுப்பில் அந்த மாதிரி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் குக் வாங்கலாம் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு வெரைட்டி தான் இது இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது தான் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பாப்புலரான ஒரு யாம்னா அது இது தான் இது தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் மற்றதெல்லாம் வந்து செடி செடியாக இருக்கும்போது இது என்ன செடின்னு நான் கேட்டிருக்கேன் இது வெரைட்டி யாம்லே ஒரு ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் நான் பார்த்ததெல்லாம் இந்த யாம் தான் பார்த்துருக்கேன் ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி வாங்க நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த யாம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சமாக மேலே பார்த்தீங்கன்னா இது வந்துருக்கு முளைப்பு வந்திருக்கு அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நான் என்னோடய பாட்டில் வந்து வைக்க போகிறேன் இது தரையில் தான் வளரும்னு சொல்லுவாங்க பாட்டில் வச்சாலாம் வளராது அப்படின்னு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சொன்னாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி இந்த இதுதான் வந்து இதோட சீடே நம்ம மார்க்கெட்டில் போய்ட்டு ஏம் பிளான்ட்டுக்கு வந்துட்டு சீடு வேணும் அப்படின்னு கேட்டோம்னாலும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டு தான் கொடுப்பாங்க சில பேர் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே கூட நட்டு வைப்பாங்க சின்ன ஏமாக இருந்து அதில் முளைப்பு வந்துருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருவாங்க சிலது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க இதோட கல்டிவேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா பத்து மாதம் மஞ்சள் கரும்பு மரவள்ளி கிழங்கு எல்லாமே பத்து தான் சேம் அதே மாதிரி இதுவும் பத்து தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா மரவள்ளி கிழங்குல நம்மளுக்கு நிறைய க ஒரு செடியிலேருந்து இருந்து நிறைய கிழங்கு கிடைக்கும் பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு தான் கிடைக்கும் அதனாலே இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த யாம் இப்போ நான் எடுத்திருக்க கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ வரும் இது வந்துட்டு ஒரு ஆயிரம் நாயரூவாவுக்கு நாங்கள் வாங்கினோம் யாம் பொறுத்தவரையுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு யாம் தான் கிடைக்கும் அதனாலேயே கொஞ்சம் காஸ்ட்லி தான் யாம் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல எந்த ஒரு பேக்டீரியாவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாம்பல் தடவி இருக்கேன் நான் வீட்டுத் தோட்டம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே விதைகள் எல்லாத்தையுமே சாம்பலில் கலக்கி தான் நான் வச்சிருப்பேன் சேம் ரீசன்னால் பூச்சி எதுவுமே அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாம்பலில் தடவி வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது இதுதான் பார்த்தீங்கன்னா யாம் பிளான்ட்டு இது அப்படியே ஒரு கொடி மாதிரி வெத்தலை கொடி இருக்கும் இல்லையா அதே மாதிரியே படர்ந்துக்கிட்டே போகும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் டிராவல் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதில் வெத்தலை சேம் வெத்தலை எப்படி குச்சியில் கட்டி படற விடுறாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது ஒருவேளை வெத்தலையோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது அது இது வந்து யாம்ட்டு இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எனக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது சேம் நான் என்ன மாதிரி கட் பண்ணி ஒரு பாட்டில் வச்சேனோ அதே மாதிரி இவங்க நிலத்தில் வச்சுருக்காங்க நிலத்தில் வச்சது நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் நான் பாட்டில் வச்சது அந்தளவுக்கு வேர்லாம் வந்திருக்கு பட் வளரல ஸோ இப்போ இதை வந்துட்டு நிலத்தில் தான் வைக்கணுன்ட்டு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு இங்கே இங்கே வச்சிங்கன்னா வராது வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி வரவே இல்லை இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக யாம் கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் எல்லாமே சாப்பிட முடியாது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடணும் ரொம்ப தின்னாக போடக்கூடாது திக்காக தான் போடணும் இதை ரெண்டு டைப்பாக குக் பண்ணலாம் ஒன்று பாயில் பண்ணலாம் தண்ணியில் இன்னொன்று வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் பாயில் தான் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்குது பியூர் ஒயிட்டாக இல்லை இது ஒரு வெரைட்டியான யாம் இதிலே பியூர் ஒயிட்டாக இருக்கும் அது வந்து ஒயிட் யாம்னு சொல்லுவாங்க தண்ணி நல்லா இருக்கு இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த யாமையும் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு யாம் போட்டு மூடி வச்சு கரெக்டாக அஞ்சே நிமிஷம் தான் வெந்துடும் அதுக்கு மேலே வச்சோன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் ரொம்ப குழஞ்சிச்சின்னா ஆகும்னா ஒரு மாதிரி கசப்பாகிற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டான ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடணும் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் அதை தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற அந்த த ஆறும்போது அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ட்ரை ஆகிடும் ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்தோடனே கொஞ்சம் வளவலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சேன் இல்லையா ஆல் பர்பஸ் டொமேட்டோ பேஸ்ட்டு அது வச்சு தான் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நிறைய இன்னும் சைடிஷ் நம்ம ஊரில் சட்னி சாம்பார்லாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி எக்கு போட்டு ஸ்டீவ் செய்வாங்க ஃபிஷ் போடுவாங்க ஸோ அது மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன் இது ஆக்சுவலி ஃப்ளாப் ஆகிடுச்சு என்ன ரீசண்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா எப்பயுமே ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் தண்ணியெல்லாம் வடித்து நான் ட்ரை ரொம்ப ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை தண்ணியை ஜஸ்ட்டு வடித்தாவே போதும் அடுத்து ஆயில் சூடாக இருக்குது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது பயங்கரமான கசப்பு அதுக்கு என்ன ரீசன்னா அளவுக்கு சின்ன சின்னதாக போடவே கூடாது எப்பயுமே நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பெருசு பெருசாக தான் போடுவாங்க நான் என்ன யோசித்தேன்னா நம்ம பொட்டேட்டோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வோம்ல அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா வாயிலே வைக்க முடியல பயங்கரமான கசப்பு ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இதே மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன் அது நல்லா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதை விட பாயில் பண்ண யாம் தான் ரொம்ப பிடிக்கும் அண்ணியிலேருந்து எடுத்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் அப்புறம் இதே மாதிரியே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த யாம் வந்து ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணேன்னா குக்கரில் போட்டு சே எனக்கு யார்கிட்டையுமே நான் கேட்கவே இல்லை எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்டேன் இது வந்துட்டு தண்ணியில் பாயில் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினச்சேன்னா கிழங்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம குக்கரில் போட்டு தான் எங்கள் அம்மாலாம் சமைப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி குக்கரில் போட்டு சமை ஒரு ரெண்டு விசில் என்னமோ விட்டேன் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமாக குழஞ்சி போயிடுச்சு ஸோ அது அப்புறம் நான் என்ன பண்ண நான் என்ன யோசித்தேன்னா ஓகே நம்ம இதை வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்ல செய்யலாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு வடை மாதிரி போட்டு எடுத்தால் அதுவும் பயங்கர கசப்பு ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து பெருசாக கட் பண்ணி பாயில் பண்ணணும் அதுவும் பாட்டில் தான் பாயில் பண்ணணும் குக்கர்லாம் பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதும் பெருசு பெருசாக தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரெண்டுக்குமே ரெண்டு லெசன்ஸ் இருக்குது எனக்கு இந்த வீடியோவில் இந்த மூணு ரெசிபீஸ் தான் இதுவே நல்லா டைம் எடுத்துருச்சு அடுத்து இன்னும் கூட எங்கிட்ட ரெசிபீஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஊரை தவிர நம்ம நாட்டு உணவை தவிர்த்து மற்ற நாட்டில் எப்படிலாம் இருக்குது எந்த மாதிரிலாம் ஃபுட்டு சாப்பிட்றாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ் இந்த நைஜீரியாலே நான் ரெசிபிஸ் போடுறேன் அடுத்து ட்ராவல் வீடியோஸ்லாம் போட போகிறேன் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வளர்ந்த நாடு லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் தமிழில் இருக்குது பட் நைஜீரியாங்கும்போது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் வீடியோஸ் போடுறது ஐ திங்க் நான் தான் நினைக்கிறேன் இல்லை வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஏதாவது வாக்கிங் போகும்போது எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது வாக்கிங் போகும்போதும் சரி நான் மேலெல்லாம் பார்த்து நட மக்களை பார்த்து நடக்கிறத விட கீழே பார்த்து தான் அதிகமாக நடப்பேன் ஏன்னா சைட்லலாம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கும்ல நம்ம ஊரில் இந்த செடி இருக்குது நம்ம ஊரில் இந்த செடி இருக்குது அப்படின்னு எனக்குள்ளேயே நானே பேசி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நம்ம ஊர் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய செடி இங்கே இருக்குது